பிபியை குறைக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வெளியில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த இன்ஜெக்ஷன் இல்லாமல் அவங்களால எக்ஸசைஸோ அவங்களோட தசைகளை ஒழுங்காக வைத்துக்கவே முடியாத அளவுக்கு தள்ளப்படுறாங்க. ஹாப்பி ஹார்மோன் அந்த அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பட் இது மன நோய்கள் வர்றதுக்கான ஒரு ஆபத்து காரணியாக இருக்குது. இதெல்லாம் இருக்கலாம், கேசோலினாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஸோ அந்த ஸ்மெல்லில் அவங்களுக்கு ஒரு ப்ளஷர் எஃபெக்ட் கிடைக்கும். பேர் வாலட்டைல் சால்வெண்ட் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மதுபோதை, கஞ்சா இல்லை புகையில பழக்கம், இதில் என்ன ப்ளஷர் கிடைக்குமோ அந்த ஒரு சந்தோஷம் ப்ளஷர் இந்த வாலட்டைல் சால்வெண்ட்டில் கிடைக்கும். ஹலோ வியூவர்ஸ், நான் டாக்டர் அஜாய், மனநல மருத்துவர், ஆத்மா மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு புது வகையான அடிக்ஷன். அடிக்ஷன்னா அடிமை. ஸோ அந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமை இருக்குது, பட் ஆனால் நிறைய பேத்துக்கு இது தெரியாது. ஸோ இப்படியும் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது ஜிம் அண்ட் ஃபிட்னஸ் சென்டரில் நடக்கக்கூடிய ஒரு அடிக்ஷன். ஸோ அதாவது நார்மலாக ஜிம்மில் ஃபிட்னஸ் சென்டர்ஸில் ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று பாடி ஃபிட்னஸ்னு ஒன்று உண்டு, இன்னொன்று பாடி பில்டிங் ஃபிட்னஸ். அப்படின்னா என்னென்னா, நம்ம நார்மலாக நம்மளோட கார்டியாக் எக்ஸசைஸ், நம்மளோட உடல் வந்து வள ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், வளைஞ்சு கொடுக்கணும், நம்ம உடம்பை நம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸசைஸ்கள் இருக்குது. பாடி பில்டிங் அதாவது நம்மளோட தசையோட அளவை வந்து அதிகப்படுத்தி அழகுக்காக, பாடியை வந்து இந்த காம்படிஷன் போட்டிக்கெல்லாம் போகணும், ஆணழகன் போட்டி அதெல்லாம் போகிறதுக்காக பாடி பில்டிங் பண்ணுறதுக்குன்னு தனி எக்ஸசைஸ்கள் இருக்குது. ஸோ இதில் இந்த ஃபிட்னஸ் பண்ணுறது ரொம்ப சேஃப். நம்மளுக்கு அந்த பாடி பில்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம அதை எக்ஸசைஸ் பண்ணி அந்த நம்ம தசையை வந்து கண்டினியூஸாக இது பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா உடல் பருமன் ஆகிடும். கொஞ்ச நாள் விட்டுட்டீங்க, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா உடல் பருமன் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம இங்கே இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டிலேயும் சொல்கிறேன், வேர்ல்டுலேயே ஃபிட்னஸ் சென்டரில் நடக்கக்கூடிய சில விதமான அடிமை பழக்கங்களை பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மிஃபன் டெர்மைன் அப்படின்னு ஒரு டெர்மின் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கலாக சொன்னால் டெர்மின் இன்ஜெக்ஷன் கிடைக்கிது அப்படின்பாங்க. இந்த மருந்து வந்து ஒரு விதமான ஸ்டிமுலண்ட், அதாவது ஊக்க மருந்துன்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டிமுலண்ட். இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 75 mg ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டினியூஸாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் அசதி இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதாவது உங்களோட பாடி எக்ஸசைஸ்கள் பண்ண முடியும். ஸோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட மசில்ஸ் இன்னும் கூடும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக யார் யார் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆணழகன் போட்டிகள் இந்த மாதிரி காம்படிஷனுக்கு போகிற ஆட்கள் இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஆக்சுவலாக சில நாடுகளில் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி வந்து தடை பண்ணப்பட்ட இன்ஜெக்ஷன், நம்ம நாடுகளில் இன்னும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஆக்சுவலாக வந்து மெடிக்கல் பர்பஸ்க்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பிபியை குறைக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வெளியில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சில ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இன்ஜெக்ஷன் ஆஃப் லேபிள், அதாவது தெரியாமல் இந்த இன்ஜெக்ஷன்ஸை வெளியில் வாங்கி ஜிம்மில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த இன்ஜெக்ஷன் இல்லாமல் அவங்களால எக்ஸசைஸோ அவங்களோட தசைகளை ஒழுங்காக வைத்துக்கவே முடியாத அளவுக்கு தள்ளப்படுறாங்க. இதில் எங்கள் மனநல தொந்தரவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு மூளையில் வந்து நம்மளோட நரம்பு கடத்திகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், நம்மளோட மனச்சோர்வில் என்ன செரட்டோனின் ஒரு ஹாப்பி ஹார்மோன் அந்த அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு நரம்பு கடத்திகளோட அளவு வந்து கூட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு மனச்சோர்வு, மனச்சிதைவு நோய்களுக்கான அறிகுறிகள் வர ஆரம்பிச்சு. ஸோ எங்கிட்ட இந்த மாதிரி பேஷண்ட்கள் ரொம்ப அரிதாக வருவாங்க. ஆனால் இன்னமும் எனக்கு தெரிந்து திருச்சியிலே கூட நிறையா ஜிம் ஃபிட்னஸ் சென்டரில் இந்த இன்ஜெக்ஷன் அடிக்ஷன் நடந்து கொண்டு வருகிறது. இதெல்லாம் ஒரு அடிக்ஷனாக, இது போட்டு அவங்க எக்ஸசைஸ் தானே பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் இது மன நோய்கள் வரதுக்கான ஒரு ஆபத்து காரணியாக இருக்குது. இரண்டாவது பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜெக்ஷன்ஸில் நம்ம வந்து இப்போ இது பார்த்தோம், அதே மாதிரி பெட்ரோல், கேசோலின் இந்த மாதிரி வாலட்டைல் சால்வன்ஸ்னு சொல்லுவோம். சில பேர் பார்த்துருப்பீங்க, டூ வீலர்லையோ கார்லேயோ போய் பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் போடுறது, டீசல் போடும்போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது. ஆனால் சில ஆட்கள் அதுக்கே அடிமையான ஆட்கள் இருக்காங்க. சில உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம், சில பேர் அந்த பெட்ரோல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஜாரில் வாங்கி எடுத்து ஊற்றி வச்சு அதுக்குள்ளே முகர்ந்துக்கிட்டே ஒரு ரூம்குள்ளே இருந்திருப்பாங்க. இது பேர் வாலட்டைல் சால்வெண்ட் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பெட்ரோலாக இருக்கலாம், கெரோசினாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், கேசோலினாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஸோ அந்த ஸ்மெல்லில் அவங்களுக்கு ஒரு ப்ளஷர் எஃபெக்ட் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஆல்கஹால், அதாவது ட்ரிங்க்ஸு, மதுபோதை, கஞ்சா இல்லை புகையில பழக்கம், இதில் என்ன ப்ளஷர் கிடைக்குமோ அந்த ஒரு சந்தோஷம் ப்ளஷர் இந்த வாலட்டைல் சால்வெண்ட்டில் கிடைக்கும். ஸோ இது மாதிரி சில பேர்கள் இப்போ நம்மளோட அடிக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, ஒரே ஒரு தொந்தரவு வரும். என்னென்னா, இந்த எடுக்கும்போது கண்ணுக்கு முன்னாடி உருவம் தெரிகிற மாதிரி இருக்கிறது, தனிமையில் இருக்கும்போது காதில் அவங்ககிட்ட மட்டும் யாரோ பேசுகிற மாதிரி, கூப்பிடுற மாதிரி குரல் கேட்குறது, அந்த நேரத்தில் மட்டும் அவங்க ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் தாண்டும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா, இது எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு அக்யூட் சைக்கோசிஸ், உடனடியாக வரக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு விதமான மனச்சிதைவு நோய் மாதிரி காதல குரல் கேட்கறது, சந்தேக எண்ணங்கள், கற்பனை எண்ணங்கள், தூக்கமின்மை, அடிதடி சண்டைகள், இவங்களால கூச்சல் குழப்பம், இந்த மாதிரி மனநோய்கள் வரலாம். போனதுல சொன்னது வந்து ரெண்டு ஒரு மனச்சோர்வு மனச்சிதைவு நோய்க்கான அறிகுறி இருக்கும். இதுல மனச்சிதைவு நோய்க்கான அறிகுறி மட்டும்தான் இந்த பெட்ரோல், டீசல், கெரோசின் இந்த முகர்ந்து பார்க்கறதுனால வாலட்டைல் சால்வெண்ட் இன்ஹலேஷன்னால வரக்கூடிய தொந்தரவுகள். இப்ப நான் சொன்ன ரெண்டு அடிக்ஷனுமே சமுதாயத்துல இருந்துகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இது பார்த்துருப்பீங்க, பட் அது வந்து ஒரு விதமான அடிமையாங்கிறது தெரியாம இருந்திருக்கும். இதெல்லாம் என்ன சாதாரண பழக்கம் தானே, நம்ம வந்து மது போதை, புகையிலை, கஞ்சா, தூக்க மாத்திரை இதுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு கொடுக்க மாட்டோம், பட் இதுவும் சமுதாயத்தில் இருக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன கருத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். யாராவது உங்க இதில் வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஜிம்ல வந்து பாடி பில்டிங் பண்றாங்க, பெட்ரோல் டீசல் இதை முகர்ந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு மனநல ஆலோசனை நம்மளோட மருத்துவமனை கலைச்சிட்டு வாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த ஹெல்ப்புகளை பண்ணி சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நான் இப்போ சொன்ன ரெண்டுமே முற்றிலும் குணப்படுத்தக்கூடியவை. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து வெளியில் கொண்டு வந்துடலாம். நன்றி.